இப்போ வந்து வேக வச்ச கடலை நல்லா வெந்தாச்சு. இனி தக்காளி வெங்காயத்தை வதக்கி எடுக்கலாம். ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு, ஒரு பச்சை மிளகாய். இனி வதக்கி எடுத்துடலாம். கடாயில் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் விட்டு சூடாக இருக்கும். கடுகு, கருவேப்பிலை குட்டியாக கட் பண்ணி வச்சா, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் இவ்வளோத்தையும் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி. இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இந்த தக்காளியையும் இஞ்சி பூண்டையும் இதில் போட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கிடுவோம். கிரேவி வந்து திக்காக வேண்டி கொஞ்சமாக கடலை எடுத்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ வந்து தக்காளி இஞ்சி பூண்டு நல்லா வதங்கியாச்சு. தேவையான மசாலா போட்டுடலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள், மிளகாத்தூள் வந்து கம்மியாக போட்டால் போதும். கொஞ்சமாக கரம் மசாலா, தேங்காய் பால் முடியனால வந்து காரம் கம்மியாக விட்டால் போதும். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் இவ்வளோ போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம். நம்ம வேக வச்ச கடலையை அதில் விட்டுருக்கோம், விட்டு கொதிக்க விடலாம். இப்போ கிரேவி வந்து நல்லா கொதிச்சாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த கடலையை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து கிரேவி வந்து திக்காக இருக்க வேண்டியதாக நம்ம இப்படி பண்ணுறோம். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா பண்ண வேண்டாம். இப்போ வந்து கடலை மசாலையோட பச்சை வாசம் எல்லாம் மாறியாச்சு. இனி தேவையான மல்லியில் இந்த ஃபஸ்ட்டு பால் இதையும் விட்டு லைட்டாக கொதி வந்ததும் இறக்கிடலாம். இது இடியப்பம் கூட சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து லைட்டாக கொதிச்சாச்சு. இனி ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து சூப்பரான நல்ல கிரீமியான தேங்காய் பால் கடலைக்கறி ரெடி ஆயாச்சு. இது இடியப்பம், வீச்சப்பம், ஆப்பம், தோசை கூட சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.